ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது தீக்கோழி அல்லது நெருப்பு கோழி. தீக்கோழி எட்டி உதைத்தால் மனிதனும் சாவான், சிங்கமும் சாவும், இப்படி ஒரு மொழி இருக்குது. இந்த சுவாரஸ்யமான வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மேலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த தீக்கோழி அல்லது நெருப்பு கோழின்றது. இது எவ்வளோ உயரமாக இருக்குது பார்த்தீங்களா? இதோடய உயரம் பார்த்திங்கன்னா 7 அடி முதல் 8 அடி வரைக்கும் இருக்கும் இந்த கோழியோட உயரம். அது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட்டு பார்த்திங்கன்னா 130 கிலோகிராம் இருக்கும் இதோட கோழியோட வெயிட்டு. அடுத்து இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு கோழி இருக்குது, இதில் ஆண் கோழியும் இருக்குது பெண் கோழியும் இருக்குது. இதில் எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கிறது, ஆண் கோழி எது பெண் கோழி எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கருப்பு நிறமாக இருக்கிறது தான் ஆண் கோழி, பழுப்பு நிறமாக இருக்கிறது தான் பெண் கோழி. இந்த கோழிக்கு பறக்க தெரியாது, ஆனால் ஓட தெரியும். இந்த கோழி எப்படி ஓடுனா 70 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். ஒரு மணி நேரத்துக்கு 70 கிலோமீட்டர் வேகம், அந்த அளவுக்கு ஓடும். இது ஓடும்போது 45 நிமிஷம் தொடர்ந்து அதே வேகத்தில் ஓடக்கூடியது இந்த கோழி. அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனையே சுமந்து செல்லுமா, ஒரு ஆளே சுமந்து செல்கிற அளவுக்கு வல்லமை கொண்டது. அது எல்லாரையும்லாம் சுமந்து செல்லாது, இது பழக்கப்பட்டவங்க வேணால் அதில் ஏறி போக முடியும். ஏன்னா தெரியாதவங்களாம் கிட்டக்க போனால் எட்டி உதைக்குமா. இது எட்டி உதைச்சிதுன்னா அது வலி வந்து ஒரு எலும்பு முறிஞ்சால் எவ்வளோ வலி இருக்குமோ அந்த அளவுக்கு வலி கொடுக்குமா. அதனால தான் அவங்க சொல்லியிருக்காங்க, தீக்கோழி எட்டி உதைத்தால் மனிதனும் சாவான், சிங்கமும் சாவும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு இது உதைக்குமா. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து பல் கிடையாது, இது வந்து மென்று சாப்பிட முடியாது, எல்லாத்தையும் விழுங்கும். விழுங்கும்போது கற்களையும் சிறு சிறு கற்களையும் சேர்த்து விழுங்கிவிடும். இதோடய உணவு பழக்கம் வழக்கம்னா பழம், கொட்டை, பூச்சி, சிறிய ஊர்வனை, இது எல்லாத்தையும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இந்த ரெண்டு கோழிக்குள்ளே கம்யூனிகேஷன் பண்ணிக்கும். இது எப்படி தகவல் பரிமாற்றம் செஞ்சுக்குதுன்னா, வால் பகுதியை ஆட்டியும் தலைப்பகுதியை அசைத்தும் இதை ஒன்றுக்கு ஒன்று தகவல் பரிமாற்றம் பண்ணிக்குது. அடுத்தது இதோடய ஆயுள் காலம் அப்படின்னு பார்த்தா 45 வருடம் இதோடய ஆயுள் காலம். இதுக்கு ஃப்ரெண்டுனா குதிரை, குதிரை தான் இதோடய ஃப்ரெண்டு. ஒருவேளை அதனால தான் எட்டி உதைக்குதான்னு தெரில, குதிரை இருக்கிற இடத்துல தான் இதுவும் இருக்கும். குதிரைக்கு எதாவது ஆபத்து வந்தால் இது சத்தம் போட்டு காட்டி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இதுக்கு ஆபத்து வந்ததுன்னா இது என்ன பண்ணுன்னா, தன்னோட தலையை மணல் பகுதியில் புகைச்சிக்கிட்டு தன்னை தானே பாதுகாத்துக்கும். கடைசியாக ஃப்ரெண்ட்ஸ், இதோட முட்டை, இதோட முட்டை தான் உலகிலேயே மிகப்பெரிய முட்டைனா இது விடுற முட்டை தான். இது நம்ம சாதா கோழி விடுற முட்டையை 24 முட்டையை சேர்த்து வச்சா என்ன சைஸ் இருக்குமோ அந்த சைஸுக்கு இது ஒரு கோழியோட முட்டை இருக்கும். அவ்வளோ பிரம்மாண்டமான முட்டை கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோழியை பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த கோழியை பற்றி ஏதாவது தகவல் தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.